Hello friends, welcome to Ajay Dev Mom's vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாய் வீட்டு ஸ்டைல் chicken biryani காரசாரமான chicken வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசியில தான் இது பண்ணியிருக்கேன். பொன்னி அரிசி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. chicken உடையில இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு கையோட பாத்தறலாம். அது கூடவே காரசாரமான chicken வறுவலும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாருங்க chicken வறுவல் ஃபைனல் அவுட்புட் எப்படி தான் இருக்கும். நான் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்க போகுது இந்த chicken வறுவல். எங்க வீட்ல சாப்பிட்டு எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இதுல ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் கூட ஆட் பண்ணிருக்கேன். அது என்னன்னு அப்படியே பார்த்துட்டே வந்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 200 ml ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் ரெகுலராக என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் போட போகிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 6 வெங்காயங்க 1/2 கிலோ வரும். 6 to 8 வெங்காயம் வரும். இதை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வெங்காயத்தை போட்டுட்டு கையோட அரிசி ஊற வச்சுருங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசியானாலும் 1 கிலோ அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. பாஸ்மதி ரைஸ் சும்மா 1 டைம் 2 டைம் கழுவுனா போதும். மற்ற 2 அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. வெங்காயம் குக் ஆகிறதுக்கு எப்படி 10 மினிட்ஸ் பக்கம் ஆயிரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஆயில் செப்பரேட்டாக வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. 6 பச்சை மிளகாய் கூடவே 1/4 கட்டளவுக்கு மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உள்ளே போட்டுக்கலாம். மல்லித்தலையில் இருந்து அந்த ஆயில் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரோமாவும் நமக்கு நல்லா வரணும். அதுக்கப்புறம் புதினாத்தல் நம்ம போடணும். பாருங்கள் இந்த அரோமா நல்லா வருது. ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் இப்படி வதக்குனீங்கன்னா போதும், அந்த அரோமா நல்லா வரும். அதுக்கப்புறமா புதினாத்தலை போடலாம். நான் 1 கட்டளவுக்கு புதினாத்தலை எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வாஷ் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். இதுவும் நல்லா வதக்கி விடுங்க. இதிலேருந்து அந்த புதினாலேருந்து அந்த அரோமா நல்லா வெளியே வரணும். அதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இது பண்ணிகிட்ருக்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள் புதினா வந்து இதை இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அது வதங்க வதங்கவே பாருங்கள் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். 3 பெரிய துண்டு பட்டை, 20 கிராம்பு 20 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பிரியாணி இலை. நான் இதெல்லாம் எதுவுமே ராவாக உள்ளே ஆட் பண்ணலை. எல்லாமே இப்படி அரைச்சி போடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த பிளெண்டரில் நான் அரைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா என்னாகும், சாப்பிடும்போது கடிப்படும். அப்புறம் அந்த ஃப்ளேவரும் அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது எல்லாமே இன்டேக் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த பிரியாணி மசாலாவை நான் உள்ளே போட்டுட்டேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ அந்த கலர் பிரியாணி கொண்டான கலர் நேச்சுரலாகவே இது வந்துடும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்போ டக்குன்னு தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதுலேருந்து லைட்டாக ஆயில் செப்பரேட் ஆகும் பார்த்தீங்களா. சிம்மில் வச்சிங்கன்னா அப்படி நடக்கும். இதுலேருந்து 1/6 டேபிள் ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதுலேருந்து 1/6 டேபிள் ஸ்பூன் பக்கம் எடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். என்னென்னா ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஆயில் பிரிஞ்சு வரணும், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போகணும் அப்படிலாம் கிடையாது. 1 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டிங்கன்னா போதும்.
அந்த மசாலாவில் கம்பைன் ஆகிற அளவுக்கு வதக்கிவிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இப்போ அரை கிலோ அளவுக்கு நல்லா பழமாக இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க, அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன், அதையும் ரஃபாக சாப் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 5 to 10 minutes பக்கம் ஆயிருங்க வதங்கிறதுக்கு எப்படியும். அதனால் மூடி வச்சு மூடி வச்சு நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். புளிப்பான தயிர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த மசாலா கூட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். நான் வந்து 800 ml அளவுக்கு இன்றைக்கி வாட்டர் ஊற்ற போகிறேன். இந்த ரெசிபிக்கு 800 ml அளவுக்கு வாட்டர் ஊற்ற போகிறேன். கல்லுப்பு போட்டிருக்கேங்க, அதுக்கு முன்னாடி இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டால் போதும். பத்தலைன்னா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ரைஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அது பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 500 ml ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன், மறுபடியும் ஒரு 300 ml ஊற்றுறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, நான் அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டேன், உப்பு போட்டுட்டு இது ஒரு 50% வேகணும், அதிகமாக வெந்துடக்கூடாது. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு வந்து கறிக்கணும். உப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கணும். ஒரு 2 tablespoons பக்கம் போட்டு பாருங்கள், பார்த்தலன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு சாப்பாட்டுக்கு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிடறேன். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கோழி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து நான் இப்போ உள்ளே போட்டுட்டேன். உள்ளே போட்டுட்டு இது சும்மா ஒரே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ அந்த பக்கம் இருக்க சாப்பாடு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருக்கும். இப்போ இதுக்கு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கும்போது அந்த பக்கம் சாப்பாடையும் கையோடு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தயிர் வந்து ஒரு 400 ml எடுத்திருக்கேன், தயிர் பச்சடிக்காக. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் வந்து அதை வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி 2 வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கன்னா தயிர் பச்சடிக்கு நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதுத்தி வச்சுக்கோங்க, கையில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜென்ட்லாக பிரித்து வச்சுருங்க. பிரித்து வச்சுட்டு தயிரில் போட்டுக்கோங்க வெங்காயத்தை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிளான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. போதும், இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாவே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பக்கத்தில் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அதாவது 50% அமுத்துனா அமுங்கணும், அவ்வளோதான், ஜஸ்ட்டு கட்டாகி அமுங்கணும். அந்த ஸ்டேஜில் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. அதிகபட்சமாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஜலடை பாத்திரம் இருந்துச்சு, அதில் வச்சு நான் வடிகட்டிக்கிட்டு எடுத்துக்க போகிறேன். அந்த வடிகட்டின தண்ணியும் நீங்கள் தனியாக கண்டிப்பாக வைங்க, அது டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க, எடுத்து ஊற்றிடாதீங்க. அது கண்டிப்பாக வேணும், அந்த வடிகட்டின தண்ணி நம்மளுக்கு வேணும். இப்போ வடித்த 1/2 பாயில்டு ரைஸை நான் இப்போ அந்த பிரியாணியில் போட்டுடுறேன். இப்போ ஃப்ளேம் அதிகம் வச்சுருங்க. அதிகமாக வச்சுட்டு இந்த ரைஸை வந்து உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்கான்னு பார்க்குறோம். நான் ஜப்பார்பாய் பிரியாணி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் கடந்த ஒரு வருஷமாக. அப்போ அதில் ஒரு சில இது வந்து என்னோடய இஷ்டத்துக்கு ஒரு அக்காக்களை சொல்லி முஸ்லீம் அக்காலாம் சொல்லி ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்புறம் இப்போ பக்காவாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, நான் மறுபடியும் ஊற்ற போகிறேன். உப்பும் புளிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, உப்பும் புளிப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய லெமனை எடுத்து ஒரு ஹாஃப் கட் பண்ணிவிட்டு சீடு எடுத்துகிட்டு அதை புளிஞ்சு விட்டுட்டேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டேஸ்ட் பாருங்கள். மறுபடியும் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சாப்பாட்டு அரிசிங்கிறனால தைரியமாக இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜென்ட்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த அந்த ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன் லெவல் பண்ணுறக்காக. சீரக சம்பு ரைஸாக இருந்தாலும் நீங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன், எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்குது. இது ரெடியாக இருக்குது, ஒரு 20 to 25 minutes ஆகும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க ஆவி போகாமல் இருக்கிற மாதிரி. நான் பார்த்தீங்களா இந்த தண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன் ரைஸ் வாட்டர், அதே நான் அதுவே வெயிட்காக நான் மேலே வச்சுட்டேன். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, அடி பிடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இப்போ பக்கத்துலேயே சின்ன அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயை வச்சிருக்கேன், தேவையானலாம் ஆயில் ஊற்றிக்கிங்க. காரசாரமான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு கையோட பார்த்துடலாம். இதுவும் ஒரு 25 minutes ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற வரமிளகா ஒரு 9 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா 4 போட்டுக்கோங்க. பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால 9 எடுத்திருக்கேன். இது விதையோடையே நீங்கள் போட்டுக்கலாம். கார அளவாக தான் சாப்பிடுவீங்கன்னா நான் சொல்கிற அளவில் அப்படியே பாதியே கம்மி பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 teaspoon சோம்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம 2 கிள்ளி வச்ச வரமிளகாயை விதையோடையே போட்டுக்கலாம். ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்காக அந்த அரோமாக்காக சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸில் கட் பண்ண 600 gram அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், அது உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. என்னென்னா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிக்கும், அப்படியே அந்த ஸ்கின்னெல்லாம் ஒட்டிக்கும், அப்படியே வச்சுருங்க. இப்போ இதுலேயே 2 tablespoons அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், 2 teaspoons அளவுக்கு மிளகாய் தூள், 1, 2, 3, 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அது. சாம்பார் தூள், சாம்பார் தூள் 1 teaspoon போட்டுக்கோங்க. இப்போது இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா நான் போடுறேன். உங்கள்கிட்ட ஆச்சி சக்தி என்ன பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 tablespoons அளவுக்கு போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் டீஸ்பூன் தான். இது வந்து 1 tablespoon. 600 gram சிக்கனுக்கு நான் போட்டிருக்க அளவு இதெல்லாம். இது ஜஸ்ட் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, எடுத்து கொடுக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு நம்பலை, எனக்கு ஒரு சமையல்காரனாக தான் சொன்னார். எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேலை பார்த்தார் அவர். அவர்கிட்ட நான் கேட்கும்போது இந்த ரெசிபி அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் செஞ்சு பார்க்குற வரைக்குமே இது நம்பலை, அதுக்கப்புறம்தான் ஓகே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 1 kilo வந்தால் 2 teaspoons, 1/2 kilo வந்தால் 1 teaspoon போதும். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க, ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ பிரியாணி ஆகிறதுக்கும் நம்மளோட இந்த சிக்கன் கிரேவி ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சுருங்க, சிம்லேயெல்லாம் வைக்க வேணாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 to 17 minutes பக்கம் ஆச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிரேவி எடுத்து ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு பக்காவாக இருக்கும். பாருங்கள் நான் வெந்துருச்சான்னு காட்டுறேன், பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு.
ஆனால் எனக்கு நான் ட்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ண போகிறேன். ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு ட்ரை ஆனது எப்படின்னு காட்ட போகிறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு இது இருக்குது பாருங்கள் நீங்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஜய்க்கு சாப்பாடு விட்டுறதுக்காக நான் போயிட்டேன். என் வீட்டாளுங்க அதுக்குள்ளே பிரியாணியும் எடுத்து சாப்பிட்டாங்க, வறுவலும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் இவ்வளோ தாங்க, இப்படி தான் இருக்கும் சிக்கன் வறுவல். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, பிரியாணியும் சரி வறுவலும் சரி. சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெடியானது எடுத்து சாப்பிட்டும் ஆச்சு. அடுத்தது பாருங்கள் அந்த பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வீடியோக்கோசரம் எல்லாத்தையும் எடுத்து டெக்கரேட் பண்ணி வச்சு மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் பாதி பிரியாணி காலி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக வரும்னு பாருங்கள். கொலையில் ஃபுல்லாக உதிரி உதிரியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அப்படியே செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டு அரிசியில் நான் செஞ்சுருக்கேன். பீஸும் உடையில சூப்பராக வந்துச்சு. நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, டேக் கேர், டாட்டா, பாய்.